மஷின் சொல்லிட்டு அந்த வார்த்தையை காயின் பண்ணாங்க. சோ அமெரிக்கா அந்த மாதிரி பண்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இல்லைன்னா சவுத் அமெரிக்காவும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல அமெரிக்காவை மாறினாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. ஏன்னா அவனோட பாலிசி வந்து ஆக்குபேஷன் பாலிசி, சரிங்களா, அக்ரெசிவ் பாலிசி அவன் ஃபாலோ பண்றது. நினைச்சானா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுறான், ஓகேவா, ரைட். ஸோ டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு 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 விஷயத்துக்கு நம்ம ஃபாரின் பாலிசி நம்ம அமைக்கிறோம், ஓகேவா, ரைட். அப்போ இந்த ஃபாரின் பாலிசியை நம்ம எதை எதை எந்த நோக்கத்தில் வந்து நம்ம வைக்கிறோம், அதாவது அதை அதாவது எப்படின்னா, இப்போ நார்வே இருக்கான், நார்வே வந்து தன்னோட ஃபாரின் பாலிசியில் எங்கே எது அதாவது எங்கே எந்த தப்பு நடந்தாலும் நம்மால் போயிடும், முதல் ஆள போயிடும் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன், ஸ்ரீலங்கா விஷயம் சொல்லும் போது சொல்லியிருக்கேன். ஸோ ஹி வில் பி சிட்டிங் ஆஸ் எ நெகோசியேட்டர். ஸோ ஸோ த கன்சர்ன் பார்ட்டிஸ் வில் சிட் அக்ராஸ் த டேபிள் அண்ட் த நார்வே வில் பி டெலிவரிங் த சொல்யூஷன்ஸ். ஏதாவது எதுக்குப்பா சண்டை போடுறீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறது அவனோட பாலிசி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஓகே. அது மாதிரி நம்மளோட ஃபாரின் பாலிசி என்ன, நம்ம வந்து அதாவது எப்படின்னா, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பேசுகிறோம்னா, நம்ம ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கிற ஒருவும் பக்கத்து கூட பேசுகிறோம்னா எப்படி நம்ம பேசுவோம், அப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவன் கூட நம்ம பேசுவோம். அதே மாதிரி ஒரு நாடு இந்தியான்ற ஒரு நாடு, இந்தியாவுக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு 5000 வருஷம் கலாச்சாரம் இருக்கக்கூடிய ஒரு நாடு, ஐ எம் டாக்கிங் அப்படி இந்தஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி, அவ்வளோ ஹிஸ்டாரிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு நாடு, இவ்வளோ கல்ச்சுரல் டெமோக்ராஃபிக் ரிலீஜியஸ் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நாடு, மற்ற நாடுகள் கூட எப்படியான ஒரு உறவு முறைகளை மேற்கொள்ளணும், அவ்வளோதான், சரிங்களா. ஏன் அப்படின்னா, எங்கே உலகத்தில் எது எது நடந்தாலும் அது நம்ம ஊரில் எதிரொலிக்கும், ஏன் அப்படின்னா எல்லாத்துக்கும் சம்மந்தம் இருக்குது நமக்கு, ஓகேவா, பார்க்கலாம். இட்ஸ் நேஷனல் இன்ட்ரெஸ்ட். இந்தியா ஃபாரின் பாலிசி ஆஃப் இந்தியா ரெகுலேட்ஸ் இந்தியாஸ் ரிலேஷன் வித் அதர் ஸ்டேட்ஸ் அண்ட் அதர் நேஷன் ப்ரொமோட்டிங் த நேஷனல் இன்ட்ரெஸ்ட். இட் இஸ் டிட்டர்மைன்ட் பை எ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ். என்னென்ன, ஒன்று வந்து ஜியாகிரபி, சரிங்களா. அப்போ இந்தியா அப்படின்றது அதாவது புவியியல் ரீதியாக வந்துட்டு எந்த இடத்துல இருக்கிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்டு மேப் இருக்கும், வேர்ல்டு மேப்பு நம்ம இன்டர்நேஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டேட் லைன் ஈஸ்ட் அந்த சைடு இருக்கும், அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைடு இருக்கிற மாதிரி தான் வேர்ல்டு மேப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஏன் வந்துட்டு இப்போ சில சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவை மிடில் போட்டிருக்கிற மாதிரி வேர்ல்டு மேப் இருக்கும், சொல்லுது புரியுதுங்களா. சில இப்போ இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் படி இந்தியான்றது நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பக்கம் அமெரிக்கா, ஐ மீன் டோட்டலாக வெஸ்ட்டு, இந்த பக்கம் நியூசிலாந்தில் வந்து பார்த்தீங்கன்னா முடிகிற மாதிரி தான் ஒரு ஸ்டாண்டர்டான வேர்ல்டு மேப், ஓகேவா, ரைட். ஸோ அப்போ ஜியாகிரஃபி அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நம்ம வந்து இதை எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, நமக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிற, அதாவது டே அண்ட் நைட் இதில் பாருங்கள், டே அண்ட் நைட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா அப்படி நமக்கு ஆப்போசிட், இப்போ டே அப்படின்னா அவனுக்கு நைட்டாக இருக்கும், சரிங்களா. அப்போ வந்து என்னன்னா, இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் ஏன் ஜாஸ்தியாச்சு, அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான ரிலேஷன் வந்து ஜாஸ்தியாச்சுன்னா அது காரணம் இந்த ஜியாகிரஃபி தான். ஏன்னா அவன் விட்டு போன ஜாப், லாக் அவுட் பண்ணோம், நம்மளால் லாக்இன் பண்ணி இங்கே கண்டினியூ பண்ணோம், சர்வீஸ் செக்டர் அப்படின்றதுனால வந்துட்டு சேட்டலைட் கம்யூனிகேஷனும் ஃபுல்லாக ஐடி செக்டர் எல்லாமே டெவலப் ஆனதுக்கு, அமெரிக்காவுக்கும் நமக்கு டெவலப் ஆனது காரணம் வந்து இதுதான், ஓகேவா. ஸோ இது ஒரு மிக மிக முக்கியமான விஷயம், ஓகே. ஸோ ஜியாகிரஃபி பொறுத்து அவனோட ரிலேஷன் வந்து மாறுதுன்னு சொல்கிறான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்து ஹிஸ்டரி, ஹிஸ்ட்ரி அண்ட் ட்ரெடிஷன். ஹிஸ்ட்ரி அண்ட் ட்ரெடிஷன் அப்படின்ற போது இப்போ சவுத் ஈஸ்ட் ஏஷியா இருக்குது, யாரு இந்த தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர் இவங்கெல்லாம் இருக்காங்க, இலங்கை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இந்த இலங்கையெல்லாம் வந்து ட்ரேட் ரூட் மூலியமா ராஜராஜ சோழன் போயிட்டு சண்டை போடுறது, அங்கே போயிட்டு தன்னோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை வைக்கிறது, அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த ஒரு ஃப்ளைட் சர்வீஸ்லாம் நம்ம வந்து வச்சுருப்போம், ஸ்ரீலங்கா டு தமிழ்நாடு, சென்னை டு ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், இந்த மாதிரி இடங்களுக்குலாம் ஃப்ளைட் சர்வீஸ் வைக்கிறது, ட்ரேடு வந்து கப்பல் வந்து விடுறது, கொழும்பு டு தூத்துக்குடி கப்பல் விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஹிஸ்டரியில் நமக்கு டிட்டர்மைன் ஆகுது, அவங்க கூட பிஸ்னஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்றது. அடுத்து சோசியல் ஸ்ட்ரக்சர். சோசியல் ஸ்ட்ரக்சர்னா என்னது, இங்கே நம்ம ஊரில் வந்துட்டு எல்லா ரிலீஜனும் இருக்காங்க இல்லையா, ஒவ்வொரு ரிலீஜன், ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்டியானிட்டி இருக்குது, இஸ்லாத் இருக்குது. இப்போ அதில் கிலாபத் மூமெண்ட்டுன்னு ஒன்று பார்த்தோம், அதாவது கலீபா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க, அதாவது நம்ம இவங்க இருக்காங்கல்ல, வேர்ல்டு வார் ஒன்ல வந்துட்டு ஓட்டோமான் பேர் வந்து உடஞ்சி போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த கலீபாவை தூக்கிட்டு இவங்க பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ணும்போது, இல்லை இல்லை நீங்கள் கலீபாவை வந்துட்டு ரீஇன்ஸ்டேட் பண்ணணும், காலிஃபேட்டை வந்து ரீஇன்ஸ்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து போராடின ஒரு மூமெண்ட்டு தான் வந்து கிலாபத் மூமெண்ட் அல்லது காலிஃபேட் மூமெண்ட்டுன்னு சொல்லுவோம், தமிழில் கிலாபத் மூமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ ஏன் அது இங்கே இருக்கணும், அவன் நாடு வேற தானே, ஆனால் இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸும் வந்துட்டு மத ரீதியாக வந்துட்டு தன்னோட தலைவர், மத ரீதியான தலைவர்கள் வந்து அவங்க தான் அப்படின்ற மாதிரி நினச்சதுனால தான் அந்த கிலாபத் மூமெண்ட் வந்து வருது. அப்போ உலகத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குதுன்றதுக்காக நம்ம கம்யூனிட் போயிட முடியாது, அப்போ இந்தியாவிலையும் அதுக்கான மாற்றங்கள் பர்கஷன்ஸ் எல்லாம் வந்து இருக்கும் இல்லையா, அதுக்காக நம்ம அதை படிக்கிறோம். வேர்ல்டு லெவலில் நம்ம நம்மளோட டிப்ளமாட்டிக்காக நம்ம மூவ் பண்ணணும், ஓகே. பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படின்னா நான் நலன் மூமெண்ட்டு, அதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ கோல்டு வாரில் தனியாக இருந்தது நம்ம தான், கோல்டு வார் அவனுக்கு சண்டை போய் யூஎஸ்ஏயும் சோவியத்தும் சண்டை போட்டுருக்கும் போது நம்ம தனியாக இருந்தோம், அது பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன். இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், எக்கனாமிக் பொசிஷன். எக்கனாமிக் பொசிஷன்னா ஒன்றும் கிடையாதுங்க, சாதாரணமாக இப்போது நம்ம ஒரு மிடில் இன்கம் கண்ட்ரி அப்படின்றதுனால அப்போ நம்ம டெவலப்மெண்ட் வந்து எந்த செக்டரில் போகணும், பிரைமரி, செகண்டரி, டெரிஷரி. அப்போ நம்ம எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும், நம்ம பிரைமரியில் அதிகமாக இருக்கிறோம், 70% மக்கள் இருக்காங்க, அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செகண்டரி கொண்டு போகணும். அப்போ செகண்டரி கொண்டு போகணும்னா
இண்டஸ்ட்ரி செக்டர், இண்டஸ்ட்ரினா ஒரு கார் தயார் பண்றது, ஒரு தக்காளி தொக்கு பண்றது, ஊறுகாய் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் நம்ம ரெடி பண்றோம். அப்ப இதை வந்து எங்க போய் விக்கிறது? அப்ப விக்கிறதுனா இந்த பொருள்லாம் இல்லாத இடத்து, இந்த பொருள் ஒரு குட்டி குட்டி கார், நானோ கார் தயார் பண்றோம், அந்த நானோ காரை போய் எங்க போய் நம்ம விற்போம்? அந்த கார் டிமாண்ட் இருக்கிற இடத்துல விற்போம். அப்ப கார் டிமாண்ட் யார்கிட்ட இருக்கு? அமெரிக்காவில போயிட்டு நானோ கார் விற்க முடியுமா? முடியாது. ஏன்னா அவன் ஆடி காரை வச்சுட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ நமக்கு விட எக்கனாமிக்கல் கம்மியா இருக்கக்கூடிய ஆள் வந்து அஃபோர்டபுளா இருக்குன்னு சொன்னா அந்த காரை வந்து வாங்குவோம். அப்ப வேற யாரும் கிடையாது. நம்ம சவுத் ஈஸ்ட் 13 நேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, லாவோஸ், கம்போடியா. அப்ப அவங்களுக்கு நம்ம இந்த இது நானோ கார் வந்து நம்ம விற்போம். ஸோ எக்கனாமிக் பொசிஷனை பொறுத்து நம்ம அவங்க கூட ஒப்பந்தம் வச்சுக்கணுமா வேணாமா அப்படின்றத நம்ம முடிவு பண்றோம். அடுத்து மிலிட்ரி ஸ்ட்ரென்த். ஃபார் எக்ஸாம்பிள் மிலிட்ரி ஸ்ட்ரென்த்னா இப்போ சைனா நம்ம கூட வர்றான், பாகிஸ்தான் வந்து சண்டை பிடிக்க வர்றான், இல்லை சைனா நம்ம கூட சண்டை பிடிக்க வர்றான் அப்படின்னா, அப்போ அவனை வந்து கவுண்டர் பண்ணுறதுக்கு நம்ம ரஷ்யாவை வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறது, சரிங்களா, அமெரிக்காவை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறது. அப்போ அந்த மிலிட்ரி ஸ்ட்ரென்த்தை பொறுத்து, ஏன்னா நம்மளை ஃப்ரெண்டுக்கு ஒரு தட்டினா வந்து என்னது, எங்கே தட்டினா அங்கே பல்பேரின்னு சொல்லுவான் இல்லையா, அந்த மாடலில் இந்தியாவை ஒருத்தர் ஆக்குபை பண்ண வர்றான், அப்போ சைனா வந்து வரானா, அப்போ அவனை எப்படி டேக்கிள் பண்ணுறது? அப்போ அவனுக்கு கவுண்டராக இருக்கிற ஆளை வந்து நம்ம ஏவி விடணும். அப்போ அதுக்காக நம்ம மிலிட்ரி ஸ்ட்ரென்த் யார் கூட இருக்குதோ அவங்க கூட பேஸ் வந்து இது பண்ணுறது, மிலிட்ரியில் ஒப்பந்தம் பண்ணிக்கிறது, ஜி நான் உங்கள் இடத்துல ஒரு ஒரு கப்பல் போட்டு நான் கொஞ்சம் வச்சுக்கிறேனே, ஏன்னா இவன் வந்து எங்களை அடிக்க வந்தானா நான் இங்கே அவனை அட்டாக் பண்ணுவேன். எப்படி நம்மளோட திரைப்படங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, வில்லனை வந்து பார்த்தீங்க, வில்லனை வந்து பார்த்தோன்னா ஹீரோவை பிடிச்சிருவான், பிடிச்ச உடனே வந்து ஆக்சுவலி என் ஹீரோ வந்து சொல்லுவான், டேய் உங்கள் வீட்டில் பாரு, உங்கள் வீடு உங்களோட உன்னோட பேங்க் அக்கௌண்ட்டை எல்லாமே டீட்டெயில்ஸ் எங்கால ஒருத்தர் அங்கே வச்சுட்டு கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்துருக்கான், நீ என்ன ஏதாவது ஒன்று பண்ணினா பட்டனை தட்டானா உன் அக்கௌண்ட் எல்லாம் க்ளோஸ் ஆயிருந்தம்பி அப்படின்னு சொல்லி மிரட்டுவான். அப்போ வில்லே விட்டுருவான். இது வந்து லிட்டரலாக நீங்கள் அப்படியே நீங்கள் சிமிலையாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உலகளாவிய லெவலில் இந்தியா போயிட்டு தஜிகிஸ்தான்லேயும் கஜகஸ்தான்லேயும் போயிட்டு ஏர்பேஸ் வந்து அமைக்குதுன்னு வச்சுங்க, அதாவது இப்போ பிரதமர் போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு ஏர்பேஸ்க்கான ஒரு ஒப்பந்தம் போட்டு வர்றாருன்னா, ஏர்பேஸ்னா என்னது, இந்தியாவோட விமானங்களை, போர் விமானங்களை அங்கே நிறுத்தி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டு வர்றாங்க. இங்கேருந்து ஒரு 4 பேர் சும்மா போயிட்டு அங்கே நிறுத்தி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு வேலையும் இருக்காது, ஏதாவது சண்டை வந்தால் தானே வேலை. அப்படி அங்கே நிறுத்தி வச்சுட்டு இருக்காங்கன்னா, அப்போ அவங்களுக்கு மற்றவங்களுக்குலாம் அதாவது பாகிஸ்தானுக்கோ அல்லது மற்ற நாடுகளுக்கோ இந்தியா மீது ஏதாவது தாக்குதல் நடந்ததுன்னா அவன் யோசிப்பான், ஐயோ நம்ம அங்கே அட்டாக் பண்ணோம்னா இவன் இங்கே அட்டாக் பண்ணிடுவான்டா, அப்போ நம்ம மக்களும் இறந்து போயிடுவாங்க அப்படின்னு அந்த ஒரு பயத்தில் வந்து இருக்கும். இது சிம்பிள் தான், இது சாதாரண படங்களில் நடக்கிறது, மேஜராக நம்ம வந்து பார்க்குறோம் ஏர்பேஸ் அமைக்கிறதுன்றத டெக்னிக்கலாக சொல்கிறோம், அவ்வளோதான். ஓகே ரைட். அடுத்து பப்ளிக் ஒப்பீனியன் லீடர்ஷிப் ஆஃப் த கண்ட்ரி. பப்ளிக் ஒப்பீனியன் இப்போ திடீர்னு வந்துட்டு ஒரு இந்த இது புல்வாமா அட்டாக் மாதிரி நடந்துச்சுன்னு வச்சுங்க, புல்வாமா அட்டாக் கேள்விப்பட்டிருப்பீங்க சரிங்களா, பாகிஸ்தான் வந்து நம்ம இந்தியா மேலே அட்டாக் பண்ணது புல்வாமான்ற இடத்துல. ஸோ இது மாதிரி பாகிஸ்தான் பயங்கரமாக இப்போ மும்பையில் வந்து ஒரு பயங்கர அட்டாக் பண்ணிட்டான், அட்டாக் பண்ண உடனே வந்துட்டு அடுத்த மாதமே வந்து கிரிக்கெட் மேட்ச் ஆடலான்னா விடமாட்டாங்க, அவ்வளோதான், கொதிச்சிருவானுங்க. அவன் என்ன பாகிஸ்தான் கூட போய் என்ன கிரிக்கெட் மேட்ச் ஆட சொல்கிறீங்க, எவனுமே உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு விசாலம் கேன்சல் பண்ணுவோம், ஏன்னா மக்கள் கொதிச்சு எழுந்துருவான், அவனோட அட்டென்ஷன்லாம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அதை பொறுத்து தான் நம்மளும் வந்து அவங்க கூட சரி சரி மக்களோட கோவம் அதிகமாக இருக்குப்பா, கொஞ்சம் நேரம் அமைதியாரு, இன்னும் 2 வருஷம் கழிச்சு நம்ம மேட்ச் அங்கே வந்து பார்த்துக்கலாம், நம்ம ஏசியா கப்பில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி டைவெர்ட் பண்ணி விட்ருவானுங்க. ஸோ நேரடியாக அப்படி சந்திக்க விட மாட்டாங்க, ஏன்னா மக்களோட அவுட்ரேஜ் வந்து அதிகமாகிடும். ஓகேவா? ஸோ அப்போ பப்ளிக் ஒப்பீனியனும் இந்த இடத்துல ஃபாரின் பாலிசியை டிரைன் பண்ணது, யாரு கூட நம்ம அதிகமாக ஒரு ட்ரேடர் இதெல்லாம் வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ கூட இந்த வெங்காயம் விலையேறின போது பாகிஸ்தான்லேருந்து இறக்குமதி பண்ணது சில பேர் விரும்பல, அவன்கிட்ட போதுக்கு எதுக்கு வெங்காயம் மாறணும், அதுக்கு நாங்கள் சும்மாவே இருக்கலாம், சாப்பிடாம இருக்கலாம் அப்படின்னு கூட சொன்னவங்களாம் இருக்கிறாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா ரைட். ஸ்ரீலங்கா சிவில் வார் ஸ்ரீலங்காவில் நடக்கும்போது நடந்த தமிழ்நாட்டில் நடந்தக்கூடிய ரியாக்ஷன்ஸ். ஓகேவா ரைட். அடுத்தது லீடர்ஷிப் ஆஃப் த கண்ட்ரி சரிங்களா, ஒரு லீடர்ஷிப் வந்து எப்படி இருக்குது சரிங்களா, ரொம்ப மிலிட்ரி ஓரியன்டாக போகிறாங்களா, அல்லது வந்துட்டு ஒரு ஒரு மத ரீதியாக போகிறாங்களா, அல்லது அவங்களோட ஒப்பீனியன் வந்து என்னவா இருக்குது சரிங்களா, அல்லது நம்ம சவுத் ஏசியாவுக்குள்ள நம்ம வந்து டாப்ல வந்தா போதும், இல்லை வேர்ல்டு லெவலில் நம்ம காம்படிட்டராக வரணும்னு சொல்லி நினைக்கிறாங்களான்றதை பொறுத்து இந்த இன்டர்நேஷனல் ரிலேஷன்லாம் தீர்மானிக்கப்படுது. சொல்லது புரியுதா? ரைட் ஓகே. ஸோ அப்போ இதெல்லாம் தான் நம்ம பார்க்குறோம், இதெல்லாம் மெயின்ல வச்சுக்கணும். நான் சொன்ன மாதிரி ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரஃபி எல்லாத்தையும் மெயின்ல வச்சுக்கோங்க, அது எல்லாம் வச்சிங்கன்னா தான் நம்மளால ஒரு கன்க்ளூஷன் வர முடியும். ஓகே ரைட். ஸோ மற்றபடி பேசுறதுக்கு தான் நிறைய இருக்கு. ஓகே. ஸோ பேசிக் பிரின்சிபல்ஸ் அண்ட் டெட்டர்மெண்ட்ஸ் ஆஃப் பாலிசி, இதை ஒரு கொஷின் மார்க் போட்டு அந்த கொஷின் மார்க் டிஸ்பிளே ஆகல, பரவாயில்ல. ஓகே, ஒன்றும் கிடையாது. பேசிக் பிரின்சிபல்ஸ் அப்படின்னா அந்த பஞ்சீல் பாலிசி, பஞ்சீல் அதாவது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இன்று போய் நாளை வாங்கலாம் நான் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதாவது ராமாயணத்தில் மகாபாரத்துல எல்லாம் வந்து பார்த்துருப்போம், அதில் வந்து ஈவன் வால்மீகி ராமாயணத்தில் கூட அதே வெர்ஷன் தான், நம்ம ஒன்றும் இதே எழுதிக்கல, ராவன் கூட வந்து சண்டை போட்டும்போது வால் இல்லாதபோது சரி ஓகே நீ ஆயுதம் இல்லாத கூட எல்லாம் என்னால் சண்டை போட முடியாது நீ போயிட்டு வாடான்னு சொல்லிட்டு நியூக்ளியர் டாக்டர் பேசணும் இல்லையா, அதே மாதிரியான ஒரு தான். ஸோ ஹிஸ்டாரிக்கலாக நம்ம டெவலப் ஆனதில் வச்சு ஒரு யாரையும் வந்து தேவையில்லாமல் அவங்களை சீண்டக்கூடாது, அந்த மாதிரியான அதை நான் இன்டர்வென்ஷன், நான் இன்டர்வென்ஷன்ஸ் ஆஃப் அதர்ஸ் இன்டர்னல் பாலிசி, அவனோட விஷயத்தை தலையிடக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் பேசிக் பிரின்சிபல்ஸ் அண்ட் டெட்டர்மெண்ட்ஸ்.
ஸோ பிரின்சிபல் அப்படின்றது இந்த பன்சியல் பிரின்சிபல் அப்படின்றத சொல்லலாம். அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம், அதனால அந்த கேப் போட்டிருக்கேன். ஸோ டிட்டர்மெண்ட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொதுவாக சொல்ல போனால் மெயின் டிட்டர்மெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா டொமஸ்டிக் ஃபேக்டர், இதை எதை ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது இங்கே பார்த்தது தான் ஜியாகிரபி பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் இந்த கதையே தான். ஓகேவா, இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். மிலிட்டரி ஃபேக்டர்ஸ், பர்சனல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா யார் லீடராக இருக்காங்களோ அவங்களோட மைண்ட் செட். ஓகே, அதுக்கப்புறம் கான்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர்ஸ். கான்ஸ்டிடியூஷனல்னா நம்ம வந்து செக்குலர் கண்ட்ரி, எந்த ஒரு அதுக்கப்புறம் வந்து இந்த அன்டச்சபிலிட்டி, அதுக்கப்புறம் இன்ஹியூமன்னஸ், இதை எல்லாத்தையும் நம்ம வந்து வெறுக்கிற ஒரு ஆள் சரிங்களா. ஸோ அதையெல்லாம் பார்த்தா நம்ம வந்து ஒரு நம்ம வந்து ஃபாரின் பாலிசியை டிட்டர்மின் பண்ணுவோம். இதெல்லாமே வந்து எதெல்லாம் தீர்மானிக்குது, நம்மளோட வெளியுறவு கொள்கையை வந்து தீர்மானிக்குது. நல்லா புரிஞ்சுங்க, இது வந்து வெளியுறவு திட்டம் கிடையாது, இட்ஸ் எ வெளியுறவு.